ஐந்து மாவட்டங்களை கொண்ட வடமாநிலத்தில் இருந்து ஒரே ஒரு பேர்தான் கொரியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். 5007 பேரில் வடமாநிலத்திலிருந்து ஒருவர். இன்று இன நல்லிணக்கம் பற்றி பேசுகிறோம், தொண்டைகளையும் பேசுகிறோம், பேச்சில் மாத்திரம்தான் நாங்கள் இந்த இனத்தை பார்க்கக்கூடியது, செயற்பாட்டில் இல்லை. 2,50,000 ரூபாய் பணத்தை கொரியாவிலே விளக்கின்றார்கள். வடக்கில் இருந்து ஒருவர், கிழக்கிலே இருந்து ஒரு 50 பேருக்கு உட்பட்டவர்கள் தான் சென்றிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பரிதாபகரமான, இந்த நாட்டிலே வெக்கப்படுத்தக்கான ஒரு செயலாளர் பார்க்கின்றேன். 1994 இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷங்களாக நாட்டில் இருந்து கொரிய தேசத்துக்கான ஆட்கள் அனுப்பப்படுகிறது. எந்த அளவுக்கு நாட்டிலே இன ரீதியான பாரபட்சம் காட்டப்பட்டிருக்க என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, இன்று இன்னொரு விடயத்தை கூட அதுக்கு இணையாக பதிவு செய்யலாம். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தில் நாடு பூராகவும் வழங்கப்பட்டதான விவசாய ஆராய்ச்சி அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ற பதவி வடக்கு கிழக்கிலே கிட்டத்தட்ட 20 வருஷங்களாக எந்த ஒரு தமிழருக்கோ எந்த ஒரு முஸ்லிமுக்கோ ஒரு அந்த உத்தியோகம் வழங்கப்படவில்லை. வடக்கு கிழக்கிலும், குறிப்பாக கிழக்கிலே ஒரு சில சிங்கள பகுதியில் மையப்படுத்தி ஒரு சில சிங்கள மக்களுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு. நாங்கள் இனவாதம் பேசவில்லை, ஆனால் எந்த அளவிற்கு இந்த நாட்டிலே 20 வருஷமாக ஒரு விவசாய ஆராய்ச்சி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவியை வடக்கு கிழக்கிலே வழங்காமல் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் செயற்பட்டிருக்கின்றதை பார்க்கும் பொழுது இதுவும் வேதனைப்படக்கூடிய, வெட்கப்படக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. ஆகவே குறிப்பிட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிலை இனிமேலும் தன் நல்லாட்சியில் தொடர்வது என்பது மிகவும் வேதனைக்குரியபடி. ஏன் ஒரு வெளிநாட்டு தூதுவராக, ஒரு பொரின் அம்பாசிடராக இந்தியாவுடைய டெல்லிக்கு ஏன் ஒரு தமிழரை நியமிக்க முடியாது? ஏன் இன்றைக்கு தமிழ் பேசுகின்ற, தமிழர் முக்கிய ஆட்சி மொழியாக இருக்கின்ற சிங்கப்பூருக்கு நியமிக்க முடியாது? ஏன் தமிழ் மொழி பேசுகின்ற, தமிழ் மக்கள் வாழ்கின்ற ஏன் மலேசியாவுக்கு ஒரு தமிழரை நியமிக்க முடியாது? நாங்கள் சிந்திக்க வேண்டும். 66 வெளிநாட்டு தூதுவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதில் 11 முஸ்லிம்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள், 6 தமிழர்கள் தான் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தகுதி வாய்ந்த தமிழ் அதிகாரிகள் இங்கே இல்லையா? படித்தவர்கள் இல்லையா? கொரிய தேசத்து வேலை வாய்ப்பில் நாங்கள் இனரீதியான பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறது. விவசாய ஆராய்ச்சி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவியில் 20 வருஷமாக பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறது. Honorable Minister. Point of order. Mr. Chairman, I would request him to retract that statement that this government has not and will not practice racial discrimination. Please withdraw what you said, because that is totally inaccurate. If you don't know what is going on, find out what is going on. We are trying to change what has happened in the past. Do not accuse this government of racial discrimination. You continue. Gaurava அமைச்சரவர்கள் நான் கூறிக்கொள்கிற விஷயம், நாங்கள் இனவாதம் பேசவில்லை. கடந்த கொரிய தேசத்து வேலை வாய்ப்பிலே racial discrimination. This government is not practicing racial discrimination. So you better withdraw that statement. கடந்த காலத்தில் இருந்து காட்டப்பட்டு வந்த பாரபட்சங்கள் இந்த நல்லாட்சியில் தொடரக்கூடாது என்று சொல்ல வருகிறோம். ஏனென்றால் இந்த நல்லாட்சியை ஏற்படுத்தியதில் சிறுபான்மை மக்களை எங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். This government, you are accusing this government. Don't do that. You know very well that is not the policy of this government. கௌரவ அமைச்சர் அவர்கள் கூறுவது போல இந்த அரசாங்கத்தில் குற்றச்சாட்டு என்றால், நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்திலே போட்ட போட்டில் கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்பிலே நீங்கள் சொல்ல முடியுமா எத்தனை தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று? 100 நாள் வேலை திட்டத்தில் வழங்கப்பட்டதானே வேலை வாய்ப்பிலே எத்தனை ஓட்ட போட்டில் எத்தனை தமிழ் இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு வழங்கினீர்கள்? Honorable Rauf Hakim, about the water board, you ask us about the Minister of Foreign Affairs.
and we will give you answers about that. அது தொடர்பாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதுக்கான பதில் கடந்த 2015 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் குறித்த அமைச்சர் அவர்களிடம் கேட்டதற்கு இன்னும் சரியான பதில் கிடைக்கவில்லை.